வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் பிபிக்கான மலர் மருந்தை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதுக்கான மலர் மருந்துகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல மனசில் நிறைய கவலைகள் உள்ளே வச்சிட்டு இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு நோயே ஆரம்பமாகுது. கவலைகள் வளர்ந்து வளர்ந்து உள்ளேயே மன அழுத்தமாக மாறி எல்லா உறுப்பையும் பாதித்து நமக்கு அது ஒரு மிகப்பெரிய நோய்களை கொடுக்குது. அந்த மிகப்பெரிய நோய்களில் ஒன்றாக தான் இன்றைக்கி இந்த உயர் இரத்த அழுத்தம் இருக்குது, பிளட் ப்ரெஷர்னு. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த கவலைகளும் கோபங்களும் சேர்ந்து நரம்பு மண்டலத்தை பாதித்து நம்மளோட நர்வ் சிஸ்டமே வந்து ரொம்ப ஸ்லோவாக்குது, இல்லைன்னா ரொம்ப அதிகப்படியான சக்தியை விரயம் பண்ணிடுது. அதனால தான் நரம்புகள் செயல்பட முடியாமல் தளர்ந்து போகுது. அப்போது உடம்பு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எது என்ன எந்த உறுப்புகளுக்கு சக்தி குறைபாடாக இருக்கோ அந்த உறுப்புகளுக்கு இரத்தத்தை அதிகமாக அனுப்பும் பொழுது தான் இந்த இரத்த அழுத்த நோயை ஆரம்பிக்குது. அப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும், எந்த ஒரு நோயோட முதல் நிலையும் மனதிலிருந்து தான் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்டே. அப்போது முதல்ல மனதில் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த நோயை நம்ம நிறுத்திடணும் இல்லையா. நம்ம மனநிலைகளை கவனிக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிபி பேஷண்ட்டுக்கு தேவைப்படுற மலர் மருந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் மருந்து நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு தாங்க முடியாத அந்த கோபம், கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால் அப்படின்ற கோபமும் சரி, தாங்கிக்க முடியாத கவலைகளும் சரி இந்த செர்ரி பிளம் குணப்படுத்தும். அதாவது என்னால் கோவம் வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை சரி பண்ணக்கூடிய மருந்து தான் செர்ரி பிளம். நீங்கள் செர்ரி பிளம் எடுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, கூடவே நம்ம எடுக்க வேண்டிய மலர் மருந்து இம்பேஷண்ட். இம்பேஷண்ட் அப்படின்னா பொறுமை இல்லாத, அதாவது கோபத்தினுடைய விளைவுகளால் நம்ம என்ன செயல் செய்கிறோன்னே தெரியாது. அதாவது எக்ஸ்ட்ரீம் கோபம் வரும்பொழுது, நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம், அந்த கோபத்தோட விளைவுகளால் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பொருள்களை போட்டு உடச்சிடுவோம், இல்லை வந்து வார்த்தைகளை நிறைய வந்து பேசுவோம். ஸோ ஒரு கோபத்தோட விளைவுகள், அந்த ஆக்ஷன் எடுக்கிறீங்க இல்லையா, இமீடியட்டான ஆக்ஷன், உடனே ஒரு நம்ம ஃபோனாக இருந்தால் மெசேஜ் பயங்கரமாக பண்ணி திட்டிடுவோம், அந்த மாதிரியான அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது இம்மீடியட்டாக ஸ்பாட்டில் எடுக்கிற ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி உங்களை ஒரு நிதானத்துக்கு கொண்டு வர்றது தான் இம்பேஷண்ட்டும் செர்ரி பிளமும் செய்யும். அப்போது நம்ம பிபி, அதாவது இரத்த அழுத்தம் அதிகமாகும்போது நம்மளையே நம்ம மறந்து செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது. இது இந்த செர்ரி பிளமும் இம்பேஷண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணும். அதற்கடுத்து முக்கியமாக பிபி பேஷண்ட்டுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, நல்ல தூக்கம். அவங்களுக்கு தூக்கமே வராமல் இதே கவலையிலையும் டென்ஷன்லேயும் யோசித்து யோசித்து தூங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ரொம்ப டீப் டிப்ரெஷனில் இருப்பாங்க, கவலைகளில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எடுக்க வேண்டிய மலர் மருந்து மஸ்டர்ட். மஸ்டர்ட் எடுக்கும் பொழுது நிம்மதியான ஆழ் நிலைந்த ஒரு தூக்கத்துக்கு நீங்கள் போகிறத பார்க்கலாம். மஸ்டர்டோட பாசிட்டிவ் தன்மையில் 100% உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலை, டிப்ரெஷன், பல நாள் புதைச்சி வச்சுருந்தது இது எல்லாமே போய் நீங்கள் நிம்மதியாக ஒரு மகிழ்ச்சியான மன அமைதியான ஒரு நிலைமைக்கு இருப்பீங்க. இதுக்கு இந்த மஸ்டர்ட் ரொம்பவே உதவும். கடைசியாக ஒரு முக்கியமான மருந்து ஸ்டார் ஆஃப் பெத்லேகம். இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லேகம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை அந்த மிகப்பெரிய அந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடும். பயங்கரமான கோபத்திலையும் டிப்ரெஷன்லையும் பாதிச்சிருக்கும் போது உங்கள் மனதை அதிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து புதுப்பித்து தரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தாங்க பண்ணும். அப்போது நம்ம நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அதை உங்களுக்கு மறுபடியும் புதுப்பிச்சு தரக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்கிறது தான் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகம்.
அப்போ நான் சொன்ன காம்பினேஷனை நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வருதை நீங்கள் பார்க்கலாம். இது நேரடியாக உடம்புக்கு வேலை செய்ய போகிறதில்ல, ஏன்னா இப்போது அந்த பிபியால் உங்கள் மனநிலைமைகள் என்னென்னலாம் மாறியிருக்குன்றது தான் இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிறது. இந்த மனநிலைமைகளை சரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனதை அமைதி பெறும் பொழுது உறுப்புகள் பலப்படும், கண்டிப்பாக புதுப்பிக்கப்படும், அப்போ உங்கள் உயர் ரத்த அழுத்தம் சரி செய்யப்படும். இதை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது உணர்வீங்க. மலர் மருந்துகள் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. நீங்கள் பிபிக்கு வேறு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அலோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், எந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த மலர் மருந்துகளை எடுக்கலாம். ஏன்னா இது உடம்பிற்கு எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாது. இந்த மலர் மருந்து உங்களுக்கு கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை யார் வேணாலும் கற்றுக்கலாம், சுலபமாக கற்றுக்கலாம். ரொம்ப ஒரு அத்தியாவசியமான தேவை இன்னைக்கு இந்த மலர் மருந்துக்கு இருக்குங்க. எடுத்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். மீண்டும் நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.